வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே மாத்தி யோசிச்சேங்க. கோவில்பட்டியில் உள்ள வேளாண் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு கரிசல் மண்ணிற்கேற்ற புதிய ரகமான கருங்கண்ணி பருத்தி வகையினை சாகுபடி செய்து வெற்றி பெற்ற வேளாண் உற்பத்தியாளர் ஆ பெருமாள் ஆவார். இவர் தெற்கு திட்டங்குளம் கிராம விவசாயி. இவரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, இதிலிருந்து எனக்கு ஒரு 3 ஏக்கர் இடம் இருக்குது. அதில் விவசாயம் செஞ்சு வேளாண்மை துறை அவங்கள நம்பி கருங்கண்ணி பருத்தி இது விதையை போட்டு எடுத்திருக்கு. ஏன்னா மாசு மருந்து வகையில் மற்ற மாசல் பாய்க்கலாம் கொஞ்சம் கம்மி இருக்குது. அதனால் இது கொஞ்சம் செலவு சுருக்கமாக இருக்கிறதுனால இதை போட்டு எனக்கு 1 ஏக்கர் 3 குண்டால் பயிர் பச்சை மக்காச்சோளம் எல்லாம் ஊடு பயிராக போட்டு மாசலும் கொஞ்சம் இது வறட்சி தாங்குற விதமாக இருக்கும். கருங்கண்ணி பருத்தியில் நாங்கள் போட்டதில் முதல் விதச்சி இருந்தது, பிறகு 25 நாள் கழித்து களை எடுத்து, பிறகு ரெண்டாவது அதுக்கு மருந்து சுருக்கமாக 1 மருந்து 2 மருந்து தான் அடித்தோம். இந்த பூச்சி உழுகும், பிஞ்சு துப்புரம் இருந்தால் தான் பூச்சி விட்ட வராது. களை தான் முக்கியம். களை எடுத்து பிறகு அதுக்கு பிறகு மாசல் வந்தால் பிறகு கொஞ்சம் மற்ற மாசல் மாதிரி இந்த கருங்கண்ணிக்கு கொஞ்சம் செலவு சுருக்கமாக இருக்குது. அதனால் இப்போது மாசலுக்கு வந்து இப்போ நாங்களும் இதை செஞ்சு கொஞ்சம் மருந்து அடிப்பு குறையா செலவு ஆகிறது. 1 ஏக்கருக்கு 3 குண்டால் ஊடு பயிறு பருத்தி இந்த உளுந்து சோளம் மக்காச்சோளம் கூட நாங்கள் ஊடு பயிராக போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவங்களே வந்து அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. மாத்தி யோசிச்சங்க. தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு திட்டக்குளம் கிராம விவசாயி வி சுந்தரம். மழையை நம்பியே மானாவரி சாகுபடியை மேற்கொள்ளும் வேளாண் உற்பத்தியாளர்கள். திரு வி சுந்தரம் அவர்கள் இம்மாவட்ட வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு கரிசல் காட்டு பூமியில் பருத்தி சோளம் மக்காச்சோளம் என வேளாண் உற்பத்தியில் பல புதிய அணுகுமுறைகளை கையாண்டு வெற்றி பெற்றுள்ளார். அவரின் அனுபவங்களை கூற கேட்டபோது, பத்து ஏக்கர் இருக்குது. 10 ஏக்கரில் 5 ஏக்கர் சோளம் போட்டேன். அந்த 5 ஏக்கர் சோளத்துக்கு வேளாண்மை துறையிலேருந்து ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து சோள விதை கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு நல்ல மகசூல் கிடைச்சிது. அது களை எடுத்தோம், ரெண்டு களை எடுத்தோம், அதுக்கு மருந்தடித்தோம். அதை பழையபடி பிறக்கி 1 ஏக்கர் 5 குண்டால் 25 குண்டால் சோளம் கிடைச்சிது. அடுத்தாப்பில் 5 ஏக்கரில் 2 ஏக்கர் பாசி போட்டேன். மக்காச்சோளம் 1 ஏக்கர் போட்டேன். 1 ஏக்கர் போட்டால் அது மக்காச்சோளம் உழவடித்து ஆள் விட்டு விதை ஊனினேன். விதை ஊன உடனே ஊனி 2 களை எடுத்தேன். 2 களை எடுத்து அது மருந்தெல்லாம் அது மருந்தடிப்பு இல்லை. 2 களையோடு அது மகசூல் வந்துருச்சு. வந்தால் 1 ஏக்கருக்கு 5 குண்டால் மக்காச்சோளம் வந்துச்சு. 1 ஏக்கருக்கு 5 குண்டால் மக்காச்சோளம் வந்துச்சு. அதை ஆள் வச்சு அதை ஒடித்தேன். கருத்தை ஆள் வச்சு ஒடித்து அதை குமிச்சு ஒடித்து போட்டு குமிச்சு அதை மிஷின் வச்சு அடிச்சிட்டோம். திருப்பி 2 ஏக்கர் உளுந்து போட்டேன். 2 ஏக்கர்லேயும் நல்லா உழவு போட்டேன். 2 உழவு போட்டு
अद्कु आर कुंडल उल्दे की उल्दे अद मूड उरते उरते अद्क रे कले मर रे मर तिरपी अलमी वरच तांगी नलबड़ी कड़चद तिरपी रेकर पासीपोटे पासीपोटे अंत पासी की अ रे उड़च रे उड़ी अद्क अंजुंडल पासी विद उलवे उलवे अद्क रे कले रे कले रे मर रे मर अंदा अब नलबड़ की वंदी नलबड़ी वह उड़े अ परीचे नेता परीचे आल वे ना परीचे तिरपी मिशन वे अड़ी एक रे कुंडल पासी कड़चदी नम्बर कोयलपेटी कमसंगड़ व्यापारी वह वांगा कमसंगड़े